போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மேலும் ஒரு மலேசிய இளைஞர் சிங்கப்பூரில் இன்று தூக்கிலிடப்பட இருந்த நிலையில் தற்காலிக நிவாரணமாக அவரது தண்டனை மே இருபதாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி காத்தையா என்ற அந்த முப்பத்தி ஆறு வயது நபரை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வெள்ளிக்கிழமை தூக்கிலிட திட்டமிடப்பட்டது சிங்கப்பூரில் இவரைப் போலவே வேறொரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மலேசிய தமிழர் சமீபத்தில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் அந்த நபர் அறிவுசார் மாற்றுத்திறனாளி என்று நம்பப்பட்டதால் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சர்வதேச அளவில் எதிர்ப்பை தூண்டியது இந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி தொடர்பான வழக்கில் அவரது சார்பில் முன்பு ஆஜராகி வந்த வழக்கறிஞர் எம் ரவி மே இருபதாம் தேதி தமது கட்சிக்காரரின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரிக்கப்பட உள்ளதால் அவருக்கு இன்று திட்டமிடப்பட்ட தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது என்று கூறியுள்ளார் சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்கொள்ளும் பதிமூன்று கைதிகள் தொடர்பான ஒரு சிவில் வழக்கின் அங்கமாக தட்சிணாமூர்த்தியின் வழக்கும் உள்ளது அந்த கைதிகள் தங்களுடைய பார்வைக்கு காட்டப்படாமல் தண்டனை நிறைவேற்றம் தொடர்பான கடிதப் பரிவர்த்தனையை அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திற்கு அனுப்பியதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளனர் இவர்களுக்கான வழக்கு விசாரணைக்காக சிறைக்கு வெளியே மனித உரிமை ஆர்வலர் கிறிஸ்டன் ஹான் குரல் கொடுத்து வருகிறார் அரசாங்கத்தின் பழிவாங்கலுக்கு பயந்து எந்த வழக்கறிஞரும் வழக்கை எடுக்க விரும்பாததால் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகியதாக ரவியும் ஹானும் தெரிவித்தனர் தட்சிணாமூர்த்திக்காக ஏன் தற்போது ஆஜராகவில்லை என்று கேட்டதற்கு மரண தண்டனை கைதிகள் தொடர்பான வழக்குகளை கடைசி கட்டத்தில் கையிலெடுக்கும் வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் தோற்றால் நீதிமன்ற நடைமுறைகளை தவறாக பேசும் போக்கை கடைபிடிப்பவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு அடிக்கடி ஆளாவதுண்டு அத்தகைய வழக்கறிஞர்கள் அட்டர்னி ஜெனரல் கோரும் வழக்குச் செலவின தொகையை கட்டவும் நேரிடும் என்று வழக்கறிஞர் ரவியும் கிறிஸ்டன் ஹானும் தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் உள்ள உட்லேண்ட் சோதனைச் சாவடியில் தட்சிணாமூர்த்தியும் சிங்கப்பூரைச் சேர்ந்த கிறிஸ்டியன் ஜெயமணி என்ற பெண்மணியும் கைது செய்யப்பட்டனர் இருவரும் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு கிராம் டயாமைன் போதைப்பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருவரும் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் முப்பத்தி ஐந்து வயதான தட்சிணாமூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மலேசியாவில் பிறந்தவர் பெற்றோருக்கு ஒரே மகனான இவருக்கு மூன்று சகோதரிகள் உள்ளனர் போதைப்பொருள் பொருள் வழக்கில் கைதானபோது தட்சிணாமூர்த்தியின் மனைவி பிரியா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் மகன் கைதான ஓராண்டுக்கு பிறகு தட்சிணாமூர்த்தியின் தந்தை இறந்து போனார் அதற்கு முன்பு பெற்ற மகனை ஒருமுறையேனும் பார்த்துவிட வேண்டும் என்ற அவரது இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்கவும் தட்சிணாமூர்த்திக்கு சிங்கப்பூர் சிறைத்துறையின் அனுமதி கிடைக்கவில்லை என ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய மலேசிய இளைஞர் நாகேந்திரன் தர்மலிங்கம் நேற்று சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டார் இவர் அறிவுசார் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி என்றும் இவரின் மரண தண்டனை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை வைத்திருந்த நிலையிலும் அவரின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது